நான் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன், ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியே எடுத்துக்கிறேன், இந்த எண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸோ இந்த கார்னர் வந்தாச்சு. நம்ம கார்னர் வந்தப்புறம் எக்ஸாக்டாக அந்த கார்னரில் ஒரு பஞ்ச் பண்ணுறோம், பஞ்ச் பண்ணி செயின் போட்டுக்கிறோம். அடுத்ததாக என்ன பண்ணணும்னா பாருங்கள், அடுத்தது நம்ம இந்த பக்கம் போகணும் இல்லைங்களா. அதனால் அதுக்கு ஆப்போசிட் இது இல்லையா. ஸோ இந்த பக்கமாக குட்டியாக ரொம்ப தூரமாக கிடையாது, பக்கத்துலேயே ஒரு செயின் போடணும், அவ்வளோதான். செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுங்கள். இது வரைக்கும் போயாச்சு, போயிட்டு நீங்கள் அப்படியே இப்படி திருப்புனீங்கன்னா நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது. பாருங்கள், இப்படி நம்ம திருப்பும்போது ஷார்ப்னஸ் கிடைக்காது. இப்போ நம்ம இந்த பக்கம் போகணும், அதனால் அந்த பக்கம் குட்டியாக பெருசாக கிடையாது. பெருசாக போட்டால் அந்த பக்கம் ஏதோ வரைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் போடணும், குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நம்ம இந்த டைரக்ஷனுக்கு செயின் போட போகிறோம். ஓகே, இங்கே வரைக்கும் வந்து இப்படி முடிச்சுட்டு அப்படியே இப்படி திரும்பக்கூடாது, கண்டிப்பாக திரும்பவே கூடாது. நான் திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து அந்த ஷார்ப்னஸ் கண்டிப்பாக வராது அந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் பக்கத்தில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு அப்புறமா இந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஷார்ப்னஸ் கிடைக்கும். கரெக்டாக இங்கே வந்து ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள், இது மாதிரி லீஃப் ஷேப்பு, நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், இதெல்லாம் எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சர்க்கிள் பொறுத்த மட்டும் நம்ம குட்டி குட்டி செயினாக தான் போடணும், அப்போ தான் நமக்கு ஷேப் ப்ராப்பராக வரும். சி, இப்போ பெரிய செயினை நம்ம எப்படி போட்டோன்னு பாருங்களேன், இந்த ஷேப் கரெக்டாக வருதா இல்லை. அதனால் எவ்வளோ எவ்வளோ சின்ன சின்ன ஸ்டெயின்ஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வரும், சர்க்கிளோட ஷேப்பு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நான் குட்டி குட்டி செயினாக போடுறேன். என் நாட் போட்டு முடிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு செயின் நம்ம போட்டோம் இல்லையா, அது உள்ளே பஞ்ச் பண்ணி இப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த லீஃப் ஷேப் நான் ஃபில் பண்ணுறேன், திலகம் ஷேப் நான் இங்கிருந்து எடுத்துக்கிறேன். இங்கிருந்து எடுக்கலாம், இங்கிருந்து எடுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். பட் ஷார்ப்னஸ் அண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக நமக்கு வரணும். நான் இங்கிருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இது மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம லாங் செயின் கூட போட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு ஷேப் மாறப்போகிறது கிடையாது இல்லைங்களா.
கர்வ் வரும்போது, சர்க்கிள் வரும்போது, இப்போ பாருங்கள் இப்போ நான் லாங் கர்வ் லாங்காக செயின் எடுக்கும்போது நமக்கு அந்த ஷேப்பில் வர செயின் வரல. ஸோ இந்த இடத்துல நம்ம குட்டி குட்டியாக தான் போட்டாகணும். குட்டி செயின்ஸாக போட்டால் தான் நமக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். முடிக்கும்போது பாருங்கள் இப்படி போயிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டைரக்ஷன் மாற்றணும் இல்லைங்களா? அப்படியே மாற்றக்கூடாது. அப்படியே மாற்றினா இங்கே பாருங்கள் ஷார்ப்னஸ் நல்லாவே இல்லை. ஸோ சொல்லி கொடுத்த மாதிரி இப்போது நம்ம இந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். இந்த டைரக்ஷன் போகணும் நெக்ஸ்ட்டு. அதுக்காக இந்த டைரக்ஷன் போகணுன்னா அதுக்கு ஆப்போசிட் எது இந்த இல்லைங்களா, அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அப்புறமா செயின் போட ஆரம்பிங்க. இப்படி போட்டுட்டு இப்படி திருப்பக்கூடாது. கண்டிப்பாக இங்கே ஒரு குட்டி செயின் போடணும். இப்போ நம்ம இந்த பக்கம் போக போகிறோம், அதுக்கு ஆப்போசிட் இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் ரொம்ப தூரமாக போட்டுறாதீங்க, அது பக்கத்துலேயே. குட்டி செயின் போட கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். குட்டியாக செயின் பாருங்கள், இந்த அளவுக்கு உள்ள நீடில் பஞ்ச் பண்ணுறேன்னு. நெக்ஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு இப்போது இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணலாம். அங்கே போயிட்டு ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே முடிச்சிடலாம்.